வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் அப்படி சொல்றாங்க. கலாத்தியர் 3:8, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, நாங்க இன்னைக்கு சொன்னோம், நாளைக்கு வந்து நாங்க வேற மாதிரி சொல்லியிருந்தாலும் நாங்களும் சபிக்கப்பட்டவர்கள். அதான் அவர் சொல்றார், நாங்களாவது அல்லது வானத்திலிருந்து ஒரு வருகிற ஒரு தூதனாவது சொல்லப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தை தாண்டி வேற ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுள். வேதாமத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை பின்பற்ற வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது என்கிறதை வலியுறுத்தும்படியாக இந்த நாளிலே இதை உங்களுக்கு முன்வைக்கிறேன். தேவனுடைய சமூகத்திலே வரும்பொழுது நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் அல்லது அந்த தொழுகையிலே என்னென்ன எல்லாம் பங்கெடுத்திருக்க வேண்டும் என்கிற அந்த பேட்டர்ன், அந்த முறை, அந்த அமைப்பு என்ன என்பதை மிக தெளிவாக வேதாகமம் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, தெளிவுபடுத்தி இருக்கிறது. 4:10 நாம் போன வார்த்தை நாம் பார்த்தது போல தொழுகைக்கு பாத்திரரானவர் தேவன் ஒருவரே, வேற யாரும் அங்கு இல்லை என்பது மிக பட்டவர்த்தனமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான். 4:10 அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்போ நம்முடைய ஆப்ஜெக்ட், நம்முடைய தொழுகை யாரை நோக்கி இருக்கிறது என்பதை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். தேவனுடைய சமூகத்தை நோக்கி, தேவனை நோக்கி மாத்திரமே நம்முடைய தொழுகை. அவர் ஒருவருக்கே ஆராதனை அப்படின்னு என்ன அர்த்தம், வேற யாருக்கும் இல்லை என்று அர்த்தம். அவர் ஒருவருக்கு அப்படின்னு சொன்னார், அது ஃபுல் ஸ்டாப். அவர் ஒருவருக்கே இறந்தவரையோ அல்லது மூத்தவரையோ அல்லது சிறு குழந்தையோ மறித்து போன குழந்தையோ ஒரு படத்தையோ ஒரு ராயப்பரையோ ஒரு மரியாதையோ ஒரு யோசிப்பையோ 12 அப்போஸ்தலர்களையோ யாரோ ஒருத்தரையோ எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்தவான் என்று சொல்லி மனிதர்கள் பட்டம் சூட்டினாலும் அவர்களை ஒருவரையும் கையெடுத்து கும்பிடுவதற்கு, தொழுது கொள்வதற்கு, வணங்குவதற்கு நமக்கு இடமில்லை. தேவன் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் மையமாக நம்முடைய இந்த தொழுகைக்கு, தொழுகையின் தொடருக்கு மையமாக நாம் பார்க்கிற வசனம் யோவான் 4:24, John 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஆங்கிலத்திலே சொல்லப்பட்ட வசனம் தமிழிலே தனியாக சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் அதை அர்த்தம் புரிந்து கொள்வதல்ல. வசனம் பாருங்க, தொழுது கொள்ள வேண்டும் என்பது ஆங்கிலத்திலே மஸ்ட் வர்ஷிப், கட்டாயம் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற அந்த கட்டாயம் என்கிற அந்த வார்த்தையை தமிழிலே சொல்லப்பட்டு வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதல்ல. கட்டாயம் தொழுது கொள்ள வேண்டும், மஸ்ட் வர்ஷிப் அப்படிங்கிற அந்த பதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதே ஒரு காரியத்தை யோசுவாவின் புஸ்தகம் 24 நாம் வாசிக்கலாம். யோசுவா 24:14 3வது பக்கம் 24:14. குறிப்பான ஒரு வார்த்தையாக பாருங்க, 3வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் யோசுவா 24:14, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, அந்த வார்த்தை கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். நாம் யாரை சேவிக்கிறோம், யாரை தொழுது கொள்கிறோம், அந்த ஒரு நோக்கத்தை ஒரு நாளும் மாற்றிவிடக் கூடாது. எங்கள் முன்னோர்களை நாங்கள் கும்பிடுவோம், எங்களுடைய
குலதெய்வத்தை நாங்கள் கும்பிடுவோம், எங்களுடைய மூத்த பாட்டனார் மூப்பனார் எல்லாரையும் நாங்கள் கும்பிடுவோம். வரிசையா சந்தித்து சந்ததியாக போட்டோ வச்சு அவர்களுக்கு மாலையும் மல்லிகைப்பூ காலையில் டெய்லி வச்சு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறது விக்கிரக ஆராதனை. தேவன் அதை வெறுக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அதனாலதான் ஆகாத வீணான ஆராதனையையும் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். தேவையில்லாத காரியங்களை நாம் செய்து கொள்வது, நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்வது, நான் இதை செய்திருக்கிறேன் ஆகவே என்னுடைய தொழுகை ஏற்புடையது, நான் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறேன் ஆகவே என்னுடைய தொழுகை ஏற்புடையது என்று சொல்லி நாம் நம்மை நாமே மெச்சிக்கொள்ள முடியாது. ஆயக்காரனுக்கும் பரிசெயலுக்கும் நடந்த அந்த சம்பவம் நான் மறந்திருக்கிறோம். நான் பாஸ்டிங் இருக்கிறேன், நான் அதை பண்றேன், நான் இதை பண்றேன், அவ்வளவு மாதிரி இல்லை, இவ்வளவு மாதிரி இல்லை, எல்லாம் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கடைசியா அது வீணான ஆராதனை பண்ணுது. சிலருக்கு இப்படி ஒரு மமதை உண்டு, நான் ஐந்து படிகளிலும் நான் பூர்த்தியாயிருக்கிறேன், எல்லாத்தையும் செஞ்சிடறேன், எந்த ஒரு வார்த்தையும் நான் மிஸ் பண்ணிட மாட்டேன், எல்லா வார்த்தையும் நான் ஐந்து படிகளிலும் நான் பங்கெடுத்துக்கிறேன், அதனால தேவன் என்னுடைய ஜபத்தை கேட்பார். அது பரிசுத்தம் ஆகிவிடுகிறது. நாம் எப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தில் உள்ளவர்களா, எப்படிப்பட்ட ஒரு திங்கிங்ல, எப்படிப்பட்ட ஒரு தன்மையை, எப்படிப்பட்ட ஒரு புரிதலை நாம் கொண்டிருக்கிறோம், தேவனுடைய தொழுகையில நாம் எப்படியாக இருக்கிறோம். மார்க்கு 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சொல்கிறார், உங்களுடைய உதடுகளினாலே நீங்கள் என்னை கனமணுகிறீர்கள், இருதயமோ தூரமாயிருக்கிறது. வாசிங்க மார்க்கு 7:6-7. சொல்லப்பட்டதையும் அவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். வாயிலே அவர்கள் பயங்கரமா ஒரே பரிசுத்தம் வாயிலே வெளிப்படுகிறது, ஆனால் இருதயமோ தூரமா இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு விலகி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதற்கு மனம் வரமாட்டேங்க, மனம் வருவதில்லை. மனுஷருடைய கற்பனைகளை அங்கே சேர்த்து கொண்டு அதை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள், அது வீணாய் இருக்கிறது. அதை ஏசாயாவே சொல்லியிருக்கிறானே என்று சொல்கிறார். மூன்று காலங்களை குறித்து நான் கடந்த வாரத்தில் சொல்லியிருந்தேன். நாம் இப்பொழுது இருப்பது கடைசியின் காலம், 3வது காலம். இதுக்கப்புறம் இன்னொரு காலம் ஜனங்கள், சில ஜனங்கள் வைத்திருக்கிறார்கள், அப்படி அல்ல, மொத்தம் 3 காலம். முற்பிதாக்களின் காலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாக உள்ளது. முற்பிதாக்களின் காலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரைக்கும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம். இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்திலிருந்து அவருடைய வருகை வரைக்கும் கிறிஸ்துவினுடைய காலமாயிருக்கிறது. ஒரு குரூப் என்ன சொல்றது, திடீர்னு மறைமுகமா ரகசியமா வந்து அவருக்கு வேண்டியவங்களை கூட்டிட்டு போயிடுவாரு, அதுக்கப்புறம் 1000 வருஷம் அங்க ஆட போறாங்க, அவங்க எல்லாம் நம்ம ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லி கொண்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து ரகசியமா வர வேண்டிய அவசியம் அல்ல, இயேசு கிறிஸ்து ரகசியமாய் வருகிறார் என்று வேதம் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் வருகிறார், அவர் வரும் பொழுது பூமியும் வானமும் அழிந்து போகும் என்று சொல்லுகிறது, எல்லா கண்களும் காணும் என்று சொல்லுகிறது, ஐயோ எங்கள் மீது வந்து விழுங்கள் என்று சொல்லி ஓடுவதற்கு இடமில்லாமல் மறைந்துக்குவது இடமில்லாதபடிக்கு அவர்கள் பயந்து ஓடுவார்கள் என்று சொல்லுகிறது. மறைமுகமாக வந்து வேண்டியவர்கள் எடுத்துக்கொண்டு போகிற ஒரு கோட்பாடு வேதாந்தத்தில் இல்லாத ஒரு கற்பனையான காரியம். 3வது காலம் என்பது கிறிஸ்துவின் காலம், அந்த கிறிஸ்துவின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முற்பிதாக்களின் காலத்திலே மோசேக்கு முன்னதாக இருந்த ஒரு காலம், ஆராதனை எப்படி செய்யப்பட வேண்டும், தனக்கு இஷ்டமில்லாத ஆராதனையை தேவன் வெறுத்தார் என்பதை நாம் காயின் ஆவேல் சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். சொல்லப்படாத காரியங்கள், செய்யப்படாத காரியங்கள், அவசியமில்லாத காரியங்கள், சுய விருப்பமான ஆராதனை, சுய விருப்பமாய் காயின் தெரிந்தெடுத்து வந்ததை அவர் நிராகரித்தார். அவன் கொலைகாரனாய் மாறினான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய வாழ்வாதாரம் போனது.
மோசேயின் காலத்திலே நியாய பிரமாணத்திலே திட்டமும் தெளிவுமாக இப்படித்தான் இதைத்தான் இது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தும் அதை அவர்கள் மாற்றி போட்டார்கள். அவர்களும் தங்கள் வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை இழந்து போனார்கள். நாதா பாபியோ அநேக காரியங்களை நாம் போய் சொல்ல முடியும். செய்ய செய்ய சொல்லாததை அவர்கள் கடைபிடித்த பொழுது அவர்கள் இழந்து போனார்கள். கிறிஸ்துவின் காலத்திலேயும் அவர் மிக தெளிவாய் சொல்கிறார். மத்தேயு 4:10 நாம் வாசித்தோம், தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி. எப்படி ஆராதனை செய்யணுமோ ஒன்று யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17:17 வாசிங்க. யோவான் 17:17 நம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். பாத்தீங்களா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். நம்மை பரிசுத்தமாக்குறது தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்லுகிறார், உம்முடைய வசனமே சத்தியம். தேவனுடைய வசனம் தான் நமக்கு சத்தியமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய வசனத்தை நாம் பின்பற்றும் பொழுது, தேவனுடைய வசனத்தை நாம் அப்பியாசித்துக் கொள்ளும் பொழுது, தேவனுடைய வசனத்தை அப்படியே பற்றி கொண்டு அதை நாம் பின்பற்றும் பொழுது நாம் பரிசுத்தமாகிறோம். பரிசுத்தமாக்குவதற்கான வழிகளை மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய தொழுகை என்று சொல்லும் பொழுது தொழுகையில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும்? வெறும் ஜபம் மாத்திரம் இருக்கணுமா, அல்லது வெறும் பாட்டு மாத்திரம் இருக்கணுமா, அல்லது வெறும் செய்தி மாத்திரம் இருக்கணுமா, அல்லது பெண்கள் மாத்திரம் கூடி ஜெபிக்கணுமா, ஆண்கள் மாத்திரம் கூடி ஜெபிக்கணுமா, பிள்ளைகள் மாத்திரம் கூடி ஜெபிக்கணுமா, ஞாயிற்றுக்கிழமை இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போனுச்சுன்னா இப்படி ஒரு தனித்தனி தனித்த தனித்துவம் வந்தாலும் வந்துவிடும். பெண்களுக்கு பெண்கள் ஆராதனை காலையில, இல்லது சாயந்தரம் பெண்கள் காலையில புறப்பட்டு வர முடியல, அதனால பெண்களுக்கு எல்லாம் நாங்க தனியா ஒரு 11 ஸ்பெஷல் ஆராதனை, அதுல பெண்கள் செய்தி கொடுப்பாங்க, பெண்கள் எல்லாம் அதுல கலந்துக்குவாங்க, அதனால லேடிஸ் வர்ஷிப்னு சொல்லி தனியா கொண்டு வர்றதுக்கும் பிற்காலங்களில் ஒருவேளை வாய்ப்புகள் வரும். ஏன்னா அந்த அளவிற்கு இன்றைக்கு எல்லாம் மாற்றி தங்களுடைய விருப்பத்திற்கு மாற்றி போட்டார்கள். ஆண்கள் மாத்திரம் கூடுவதற்கு, பெண்கள் மாத்திரம் கூடுவதற்கு, பிள்ளைகள் மாத்திரம் கூடுவதற்கு வேதாகமத்திலே எந்த விதத்திலும் அதற்கான அடையாளம் இல்லை. பைபிள் எங்க போட்டிருக்கு பெண்கள் மாத்திரம் கூடி ஜெபிச்சாங்க, ஆண்கள் மாத்திரம் கூடி ஜெபிச்சாங்க, பிள்ளைகள் மாத்திரம் கூடி ஜெபிச்சாங்க? இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? பெண்களும் ஆண்களும் பிள்ளைகளும் சேர்ந்து தொழுகையில் இருந்தாலே அன்றி எப்படி அவர்கள் ஒருவர் ஒருவர் அறிந்து கொள்வார்கள், பழக்கங்கள் எப்படி அவர்களுக்கு புரியும், ஒருவர் ஒருவர் எப்படி மதிக்க கற்றுக்கொள்வார்கள், ஒருவர் ஒருவர் எப்படி அவர்கள் சத்தியத்தை அவர்கள் விளக்கி சொல்வார்கள். ஆண்கள் ஒரு டீமாகவும் பெண்கள் ஒரு டீமாகவும் தனித்துவத்தை கொண்டு வருவதற்கு வேதாகமத்தில் இடமில்லை. சகலவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடவுள் என்று சொல்லி 1 Corinthians 14:40 அந்த 14 முழுவதும் தொழுகை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம். அந்த கடைசி வசனத்தை வாசிங்க, 1 Corinthians 14:40 நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். தேவனுடைய கொள்கையில எதை செய்தாலும் அது கிரமமாய் செய்யப்பட வேண்டும். டிசிப்ளின் அண்ட் ஆர்டர் டு பி மெயின்டைன். சொல்லப்படாதவர்களுக்கு இடமில்லை, சொல்லப்பட்டவர்களை விடுவதற்கு இடமில்லை. தொழுகையில் என்னவெல்லாம் இருந்தது? தொழுகையில் ஒரே பகுதியிலே தொழுகை கூடின பொழுது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்னென்னலாம் நடந்தது என்கிற ஒரு பட்டியல் வேதாகமத்தில் நாம் காண முடியாது. ஆனால் தொழுது கொண்ட பொழுது எதை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். தொழுது கொண்ட பொழுது எதையெல்லாம் செய்தார்கள்? நம்ம ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு வைக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு முழுமையான ஒரு ரெக்கார்ட் நம்ம வைத்திருக்கிறோம். வேதாகமத்தில்
புதிய ஏற்பாட்டு சபை துவங்கின பொழுது தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் வரிசையாக என்ன நடந்தது என்பதை நாம் பட்டியலிட்டு எழுதப்பட்டிருக்கிறதை காண முடியாது. ஆனால் ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எங்கெல்லாம் தொழுகை நடந்ததோ தொழுகையில என்னென்னலாம் இருந்தது என்பதோ நாம் பார்க்கும் பொழுது அவைகளை தொழுகையிலே இருந்த காரியங்களை நாம் சேர்த்து கவனிக்கிறதுல தான் ஒரு தொழுகையின் அமைப்பு எப்படியா இருந்தது என்பதை நாம் அறிய முடிகிறது. தொழுகையிலே அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு இடத்துல அவர்கள் பாடினார்கள், தொழுகையிலே கூடின பொழுது அவர்கள் ஜெபித்தார்கள், தொழுகையிலே கூடின பொழுது அவர்கள் காணிக்கை கொடுத்தார்கள், தொழுகையிலே கூடின பொழுது கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொண்டார்கள், தொழுகையிலே கூடின பொழுது பிரசங்கம் அங்கு நடைபெற்றது. இதெல்லாம் வந்து நாளிலே தொழுகையின் நாளிலே நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 26:26-29 எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்றிகள் உடன்படிக்கைக்குரியது என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த தாட்சப்பிரசத்தை நலமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இந்த பானம் பண்ணிடுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது முதல் இந்த திராட்சப்பிரசத்தை நலமானதாய் உங்களுடனே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த 30வது வசனத்தில் உள்ள அந்த மாடலை வச்சுதான் நாம் எப்பொழுதுமே கர்த்தருடைய பந்தி முடிந்தவுடன் ஒரு பாடல் பாடுகிற ஒரு வழக்கம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளிவு மலைக்கு புறப்பட்டு சென்றாங்க. அதனால தான் கர்த்தருடைய பந்தி முடிந்தவுடனே ஒரு பாட்டு பாடுற வழக்கம் நாம் வைத்திருக்கிறோம். சரி, இப்போ கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கடைசியாக தன்னுடைய சீஷர்களுக்கு ராபோஜன பந்தி கர்த்தருடைய பந்தியை அவர் துவங்குகிறார், அவர் காண்பித்து கொடுக்கிறார். இனிமேல் நான் ராஜ்யத்திலே பிதாவுடைய ராஜ்யத்திலே பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை நான் பங்கெடுப்பதில்லை என்றார். அப்போ ராஜ்யம் என்பது சபை என்று நாம் அறிந்திருக்கிறோம். சபையில் இது நடந்ததா என்று நாம் கவனித்தோம் என்றால் சபையிலே அவர்கள் அதை செய்தார்கள். ஒன்று குழந்தையர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சபையில கூடின பொழுது இதை அவர்கள் கடைபிடித்தார்கள். 11:26 அவர் சொல்கிறார், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமுடவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். சரி, எப்பெல்லாம் கூட நாங்கள் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 20:7 வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பெற்றபடி சீஷர்கள் குடி வந்திருக்கிறீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து செய்ய சொன்னதை அவர்கள் செய்தார்கள், அதை வாரத்தின் முதலாம் நாளிலே செய்தார்கள். இதுதான் நாம் பார்க்கக்கூடியது. இப்ப நம்முடைய வரும் தொடர் நாட்களிலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதியை நாம் ஆழமாக நாம் பார்க்கிறோம். ஆகவே நான் இதை விளக்காத படிக்க கர்த்தருடைய பந்தி வார்த்தை முதலாம் நாளிலே தொழுகையிலே ஒரு பங்கா இருந்தது என்பதை மாத்திரம் இந்த இடத்துல சொல்லி நான் அடுத்த இடத்துக்கு நான் கடந்து செல்கிறேன். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இதே 1 Corinthians 14:15 பாருங்க. 1 Corinthians 14:15 இப்படி இருக்கு, செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அங்கு விண்ணப்பம் இருக்கிறது, அதாவது ஜெபம் அங்கு வந்து விடுகிறது, பாடல் அங்கு வந்து விடுகிறது. அவர்கள் பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை எப்படி பாடினார்களா? கொலோசியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கும் பொழுது 277வது பக்கம் கொலோசியர் 3:16
கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாடல்களினாலும் ஒருவருக்கு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள் என்று சொல்கிற ஒரு வசனத்தையும் நாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். பாடல் அந்த இடத்துல நடந்தது, தொடுகையில பாடல் இருந்தது, தொடுகையில கர்த்தருடைய பந்தி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். விண்ணப்பம் இருந்ததையும் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒன்று குருந்தியர் 14:15 நான் வாசித்தது ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். 14 இந்த 14 அதிகாரம் முழுவதும் தொழுகையில நடந்த சம்பவங்களை குறித்து சொல்லுகிறது. தொழுகையில் என்ன நடந்தது என்பதை சொல்லுகிறது. இப்போ ஜபம் அந்த இடத்துல இருந்ததையும் நாம் தெளிவாக பார்க்க முடியும். ஒன்று குருந்தியர் 1 Timothy 2:8 பார்க்கும் பொழுது புருஷர்கள் ஜபிக்க வேண்டும், கைகளை பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் 12 வரைக்கும் கீழே கொண்டு வருகிறார். யார் ஜபிக்கணும், எப்படி ஜபிக்கணும், என்ன ஜபிக்க கூடாது, எப்படி ஜபிக்க கூடாது என்ற ஒரு வரைமுறையை அந்த இடத்துல கொண்டு வருகிறது நாம் பார்க்க முடியும். அப்ப ஜபம் அந்த இடத்துல இருந்தது, தொழுகையிலே ஜபம் இருந்தது, பாடல் இருந்தது, கர்த்தருடைய பந்தி இருந்தது. அடுத்ததாக 1 Corinthians 16:2 பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்ப்புதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக இதை ஆயிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். தொழுகையில காணிக்கையின் ஒரு பகுதியா இருந்தது, அதை மறைத்து வைத்தோ, அதை வந்து வெட்கப்பட்டு கொண்டோ, அதை வந்து அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியோ அதை இல்லை, அது தொழுகையின் ஒரு பாகமாக காணிக்கை இருக்கிறதை நான் இங்கு பார்க்கிறோம். அதனாலதான் காணிக்கை சேகரிக்கப்படுகிறது. அது தொழுகையின் ஒரு பகுதி, அதாவது அது தொழுகையா இருக்கிறது. அது காணிக்கை குறித்து நாம் அந்த நாளில பார்க்கும் பொழுது மிக விஸ்தாரமாக தனியாக அதை குறித்து நாம் கவனிக்க இருக்கிறோம். அடுத்தபடியாக கடைசியாக, அதாவது இதுவரைக்கும் நாம் 4 பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி பார்த்தோம், பாடல் இருந்தது, ஜபம் இருந்தது, காணிக்கை இருந்தது, செய்தி அங்கு இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 20:7 எல்லா இடங்களிலும் ஒரு மனுஷனுக்கு அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறதிலே தவறவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். தொழுகையில செய்தி இருந்தது, ஜபம் இருந்தது, பாடல் இருந்தது, காணிக்கை இருந்தது, கர்த்தருடைய பந்தி இருந்தது. எதையாவது ஒன்றை நாம் விட்டுவிட்டு மற்றதை செய்யலாமா அப்படின்னா நாம் எதையோ ஒன்றை இழந்து விடுகிறோம். 2 மாத்திரம் வைத்துக் கொண்டு 3 நாம் அடுத்த வாரம் செய்யலாமா, அப்பொழுதும் அங்கு தொழுகையில அது முழுமை அடைவதல்ல. அதனாலதான் நம்ம இப்பொழுதுக்கு 5 பகுதிகளையும் நாம் முழுமையாக அதை கடைபிடிக்கிறோம். ஆனால் 5 கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கண்டக்டர் டிக்கெட் வாங்கின மாதிரி டக்கு 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 5 முடித்து விட்டு எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் அது பரிசேயத்திற்கு பரிசேயத்தனம் ஒப்பாக மாறிவிடுகிறது. உண்மையாய் உத்தமத்தோடு அதை உணர்ந்து நாம் தேவனுக்கு சந்தோஷத்தோடு அதை ஏறெடுக்கும் பொழுது அதில் நன்மையையும் நமக்கு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். அதை விட்டுட்டு 5 படி இருக்கு, நான் 1st, 2nd, 3rd, 4th கிறிஸ்து முடிச்சு ஆமேன் அப்படின்னு போட்டு போறது தொழுகையாக நாம் எடுத்துக்கொள்வதல்ல. அது நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயர்கள் எப்படி 613 கட்டளை பார்த்து 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 செய்து கடைசியா அன்பை விட்டு விட்டார்களோ 5 படியே நான் செய்து முடித்து விட வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தை விட்டு அன்பை விட்டு ஓடி விடுவதல்ல. நாம் உண்மையாய் உத்தமத்தாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை நாம் செய்யும் பொழுது அதற்கேற்ற மகிமையையும் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை
ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.